வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஈடி டபிள்யூ அகாடமி பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தின் பக்கம் பை பக்கமாக அனைத்து பாசிபிள் கேள்வி பதில்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்ட் ஒன்ல முதல் இரண்டு யூனிட்டுகளில் இருந்து அனைத்து கேள்விகளையும் பார்த்தோம் புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் புத்தக உள்ளிருந்து பேஜ் பை பேஜா நாம் எல்லா கேள்விகளையும் பார்த்தோம் பார்ட் டூவில் இயல் மூன்று மற்றும் நான்கு ஆகிய இருந்து நாம் புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் புத்தக உள்வினாக்கள் அனைத்தையும் பார்த்தோம் இது பார்ட் த்ரீ வீடியோ இயல் ஐந்து மற்றும் இருந்து புத்தக உள்வினாக்கள் புக் பேக் கொஷின்ஸ் ஆகியவற்றை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முந்தின இரண்டு பார்ட்டுகளை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த ரெண்டு பார்ட்டோட லிங்க்ஸ் கொடுத்துருங்க இந்த வீடியோவை பார்த்து முடித்ததும் அதையும் பார்த்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இயல் ஐந்து மணற்கேணி அதில் முதல் கேள்வி பக்கமே நூறிலிருந்து துவக்கப்பட்டிருக்கு ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவதே மொழிபெயர்ப்பு என்றவர் யார் ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவதே மொழிபெயர்ப்பு என்றவர் மனவை முஸ்தபா ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும் உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்றவர் யார் உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்றவர் மூக்கு ஜெகநாத ராஜா மூக்கு ஜெகநாத ராஜா மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எங்கு குறிப்பிட்டுள்ளார் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ளார் எங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபியலில் தொண்ணூற்றி எட்டாவது அதிகாரத்தில் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார் மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் குறிப்பு காணப்படும் செப்பேடு எது மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் குறிப்பு காணப்படும் செப்பேடு சின்னமனூர் செப்பேடு இந்த ஈஸை விட்டுருங்க விடை சின்னமனூர் செப்பேடு வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்ட தமிழ் காப்பியங்கள் யாவை நிறைய வடமொழி கதைகளை தழுவி நிறைய தமிழ் காப்பியங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருங்கதை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் மற்றும் வில்லி பாரதம் பாரதி சில விஷயங்களை சில வார்த்தைகளை மொழிபெயர்த்திருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் அப்படிங்கிறத காட்சி பொருட்காட்சி அப்படின்னு மொழிபெயர்த்தது பாரதி அது மாதிரி ஈஸ்ட் இண்டியன் ரயில்வேஸை இருப்பு பாதை என்று மொழிபெயர்த்தவர் பாரதி ரெவல்யூஷன் என்பதை புரட்சி என்று மொழிபெயர்த்ததும் பாரதி தான் தொழில் நிறுத்தி இருத்தல் தொழில் நிறுத்தம் வேலை நிறுத்தம் என்று ஸ்ட்ரைக் என்ற சொல்லுக்கு மொழிபெயர்ப்பை நடத்தியதும் பாரதி தான் அடுத்த கேள்வி பக்கமே நூற்றி ரெண்டுல மொழி வேலியை அகற்றும் பணியை செய்வது எது ஒரு மொழிக்கும் இன்னொரு மொழிக்கும் இடையே உள்ள வேலியை அகற்றும் பணியை செய்வது மொழிபெயர்ப்பு நோபல் பரிசு வென்ற கீதாஞ்சலி என்ற கவிதை தொகுப்பை வங்க மொழியில் இருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தவர் யார் அதை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்களே அதை வங்க மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு பெயர்த்ததால்தான் கீதாஞ்சலிக்கு நோபல் பரிசே கிடைத்தது ஆகவே கீதாஞ்சலி என்ற கவிதை தொகுப்பை ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தவர் அதை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்களே ஒரு நாட்டின் டேஷின் எண்ணிக்கையினை கொண்டே அந்நாட்டின் பண்பாட்டினையும் அறிவினையும் மதிப்பிடுவார்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு தான் அந்நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள் வால்காவிலிருந்து கங்கை வரை மிக முக்கியமான நூல் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை எழுதியவர் யார் மற்றும் அந்நூலை முதன் முதலில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அந்த நூலை எழுதியவர் நேருவால் போற்றப்பட்ட ராகுல் சாங்கிருத்தியாயன் மற்றும் அதை முதன் முதலில் தமிழில் மொழிபெயர்த்தவர் கணமுத்தையா வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை முதன் முதலில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்ல வேண்டிய விடை கணமுத்தையா இந்த வால்கா முதல் கங்கை வரை மொழிபெயர்ப்பை பற்றி தெரிந்து கொள்வோம் என்ற பகுதியில் சில குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன நான் ஸூம் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அதை படித்து பாருங்கள் பாஸ் பண்ணிவிட்டு படித்து பாருங்கள் அடுத்த கேள்வி பக்கமே நூற்றி மூன்றில் இருந்து ஹண்ட்ரட் ரயில் ஸ்லீப்பர்ஸ் வேர் வாஷ்டவே என்ற தொடரில் ரயில் ஸ்லீப்பர்ஸ் என்பதன் பொருள் என்ன இது ஒரு நியூஸ் பேப்பர் ரயிலில் தூங்கிக்கொண்டிருந்த நூறு பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் என்று தவறாக மொழிபெயர்த்துள்ளார்களாம் ஆனால் இங்கே கொடுத்துருக்கிற ரயில் ஸ்லீப்பர்ஸ் அப்படிங்கிறது தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகள் கேமல் என்பதற்கு ஒட்டகம் என்று ஒரு பெயர் இருக்குது அதே மாதிரி கேமலுக்கு இன்னொரு பொருள் என்ன கேமலுக்கு இன்னொரு பொருள் வடம் அதாவது கயிறு என்று பொருள் அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்ற தொடரின் சரியான மொழிபெயர்ப்பு எது கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் சரியான மொழிபெயர்ப்பு புதை சாக்கடை அடுத்த கேள்வி பக்கமே நூற்றி நான்கிலிருந்து ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளில் இருந்து டேஷ் நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளிலிருந்து இருந்து ஐயாயிரம் நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன புள்ளி விவரப்படி தமிழ் நூல்கள் எந்த மொழியில் மிக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன புள்ளி விவரப்படி தமிழ் நூல்கள் நிறைய ஆங்கிலத்தில் தான் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இது சம்மந்தமாக ஒரு குறிப்பு இருக்குது பாருங்கள் தமிழ்நூல்கள் இரண்டாவது அதிகபட்சமாக எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன என்றால் மலையாளம் அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகளில் முறையே தெலுங்கு ஹிந்தி கன்னடம் வடமொழி ரஷ்ய மொழி வங்கமொழி மராத்தி மொழி போன்றவை இடம்பெற்றுள்ளன கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஷ் என்று குறிப்பிடுவார்கள் கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்றும் குறிப்பிடுவார்கள் விடை என்ன பயன்கலை காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று குறிப்பிடுபவர் யார் காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று குறிப்பிடுபவர் குலோத்துங்கன் சரியான விடை குலோத்துங்கன் டேஷ் மற்றும் டேஷ் நிறுவனங்கள் பல மொழிகளிலிருந்து நல்ல படைப்புகளை எல்லா இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்த்துள்ளன எந்த நிறுவனங்கள் என்றால் சாகித்ய அகாடமி நிறுவனம் மற்றும் தேசிய புத்தக நிறுவனம் இரண்டு நிறுவனங்களும் பல மொழிகளில் இருந்து நல்ல நல்ல படைப்புகளை எல்லா இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்த்துள்ளார்கள் சென்றுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் யார் எட்டு திக்கும் சென்று அங்கு உள்ள கலை செல்வங்கள் எல்லாத்தையும் இங்கு கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு சொன்னது பாரதியார் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவர் யார் இதுவும் பாரதிதான் தான் என்ன சொல்றாருன்னா எட்டு திக்கும் போய் அங்கே உள்ள கலை செல்வங்களை எல்லாம் இங்கே கொண்டு வாங்க இங்கு உள்ளதையும் உலகின் மற்ற பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லுங்க அப்படின்னு சொன்னது பாரதி தான் நீதி வெண்பாவை இயற்றியவர் யார் நீதி வெண்பாவை இயற்றியவர் காப்ப செய்கு தம்பி பாவலர் நீதி வெண்பா காப்ப செய்கு தம்பி பாவலர் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை இவ்வடிகள் இடம்பெறும் நூல் இது இது மனப்பாட பகுதியாகவே இருக்கு பத்தாம் வகுப்புல அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை இவ்வடிகள் இடம்பெறும் பெறும் நூல் வெண்பா சரியான விடை நீதிவெண்பா ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளிக்கும் கலைக்கு என்ன பெயர் நூறு செயல்கள் நூறுனா சதம்னு அர்த்தம் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளிக்கும் கலைக்கு சதாவதானம் என்று பெயர் சந்திரமுகி படத்தில் அவர் ஒரு சதாவதானி அப்படின்னு பிரபு ரஜினியை பார்த்து சொல்லுவாரு சதாவதானம் என்றால் நூறு செயல்களை நினைவில் கொண்டு விடையளிக்கும் கலைக்கு பெயர் காப்ப செய்து தம்பி பாவலரை பத்தி ஒரு ஆசிரியர் குறிப்பிருக்கு அவர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்ற ஊரில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலில் பிறந்தார் அவர் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இவருடைய இலக்கிய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் சீரா புராணத்துக்கு உரை எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்து அன்று சென்னை விக்டோரியா அரங்கத்தில் பல அறிஞர்கள் சூழ இவருக்கு சதாவதானி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது அங்குதான் தான் அவர் சோதிக்கப்பட்டார் இவரது நினைவாக இடலாக்குடியில் மணிமண்டபம் மற்றும் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன இவருடைய நூல்கள் ஆக்கப்பட்டுள்ளன கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா செய்குதம்பி பாவலர் பற்றி தவறானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டுட்டு இவர் சீரா புராணத்துக்கு உரை எழுதியுள்ளார் அது தவறான்னு கேட்பாங்க அது சரி அப்புறம் இவருக்கு சதாவதானி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது அதுவும் சரி இடலாக்குடியில் மணிமண்டபம் மற்றும் பள்ளி இவரது நினைவாக உள்ளது அதுவும் சரி இவரது நூல்கள் நாட்டுடமே ஆக்கப்பட்டன இதுவும் சரி வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அது சரியாக தவறான்னு கேட்பாங்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த குறிப்புகளிலிருந்து அந்த கேள்விக்கு நீங்கள் எளிதாக விடையளிச்சிடலாம் அடுத்த கேள்வி திருவிளையாடர் புராணத்தை எழுதியவர் யார் மிக முக்கியமான கேள்வி அடிக்கடி கேட்கப்படுறதும் கூட திருவிளையாடர் புராணத்தை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர் பரஞ்சோதி முனிவர் திரு காண்டம் இடம்பெறும் நூல் எது திரு ஆளவாய்க் காண்டம் இடம்பெறும் நூல் திருவிளையாடற் புராணம் இடைக்காடனார் யாருடைய நண்பர் இடைக்காடனார் என்பவர் கபிலருடைய நண்பர் இடைக்காடனார் தாம் இயற்றிய கவிதையை பாடிய போது அதை பொருட்படுத்தாமல் அவமதித்த மன்னர் யார் இடைக்கானார் பாடும்பொழுது அதை அவமதித்த மன்னன் குசேல பாண்டியன் விடை குசேல பாண்டியன் நகுதார் வேம்பன் பொன்னிதி போல் எனும் பாடல் வரியில் உள்ள தார் என்ற சொல்லின் பொருள் என்ன நகுதார் வேம்பன் பொன்னிதி போல் அதில் உள்ள தார் என்ற சொல்லின் பொருள் மாலை என்று பொருள் விடை மாலை அடுத்த கேள்விக்கு போலாம் கவி கொடுத்தேன் அவமதித்தான் சிறிது முடி துலக்கானாக இவ்வடியில் முடி என்ற சொல்லின் பொருள் என்ன கவி தொடுத்தேன் அவமதித்தான் சிறிது முடி துலக்கானாக இதில் முடி என்றால் தலை என்று பொருள் அடுத்து நூற்றி எட்டு மற்றும் நூற்றி ஒன்பதில் உள்ள மிக முக்கியமான சொல்லும் பொருளும் இந்த கவிதையில் முனிவு என்றால் சினம் என்று பொருள் அகத்து உவகை என்றால் மனமகிழ்ச்சி என்று பொருள் தமர் என்றால் உறவினர் என்று பொருள் கேள்வியினான் என்றால் நூல் வல்லாளன் என்று பொருள் கேண்மையினான் என்றால் நட்பினன் என்று பொருள் நீப்ப வனம் என்றால் கடம்பவனம் என்று பொருள் நுவன்ற என்றால் சொல்லியே என்று பொருள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை இதை மொத்தமாக படிச்சு பாருங்கள் பக்கமே நூற்றி பத்திலிருந்து இலக்கண குறிப்பு தருக நான் இதன் இலக்கண குறிப்பு என்ன என்னென்னா வினையாலணையும் பெயர் கேள்வியினான் என்பது வினையால் அணையும் பெயர் முப்பதாவது கேள்வி காடனுக்கும் கபிலனுக்கும் இதன் இலக்கண குறிப்பு என்ன உம் விகுதியோட இரண்டு வார்த்தைகளும் தொடர்ச்சியான வார்த்தைகள் முடியுது உம் விகுதி அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாகவே இருக்கு ஆகவே இது எண்ணுமை தனிந்தது எனும் சொல் பகுபத படி எவ்வாறு பிரியும் தனிந்தது எனும் சொல் பகுபத படி தனி கூட்டல் இத் இந் கூட்டல் இத் கூட்டல் ஆ கூட்டல் து என்று பிரியும் களைப்பு மிகுதியால் கட்டிலில் உறங்கிய புலவர் மோசி கீரனாரிற்கு கவரி வீசிய மன்னர் யார் முரசுக்கட்டிலில் உறங்கிய புலவர் மோசி கீரனாரிற்கு கவரி வீசிய மன்னர் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை அவர்கள் களைப்பு மிகுதியால் கட்டிலில் உறங்கிய புலவர் மோசி கீரனாரிற்கு கவரி வீசியதை எடுத்தியம்பும் பாடல் எது அதை எடுத்தியம்பும் பாடல் புறநானூற்று பாடல் மாசர விசித்த வார்புரு வல்பின் என்ற புறநானூற்று பாடல் திருவிளையாடர் புராணத்தின் மொத்த காண்டங்கள் மற்றும் படலங்கள் எத்தனை திருவிளையாடற் புராணத்தில் மொத்தம் மூன்று காண்டங்கள் இருக்கின்றன மற்றும் அறுபத்தி நான்கு படலங்கள் இருக்கின்றன அது என்னென்ன மூன்று காண்டங்கள்னு பார்த்தீங்கன்னா மதுரை காண்டம் கூட காண்டம் திருவாலவாய் காண்டம் இந்த திருவாலவாய் காண்டத்தை பற்றி தான் முன்னாடி கேள்விகள் நம்ம பார்த்தோம் என்னென்ன காண்டம் மதுரை காண்டம் கூடர் காண்டம் திருவாலவாய் காண்டம் பரஞ்சோதி முனிவை பற்றி மிக முக்கியமான குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன வீடியோ பாஸ் பண்ணிட்டு படித்து பாருங்கள் நான் ஒரு தடவை சொல்கிறேன் திருமறை காட்டில் அதாவது திருமறை காடு என்பது தற்போது உள்ள வேதாரண்யம் அங்கு பிறந்தார் இவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் எழுதிய நூல்கள் வேதாரண்ய புராணம் கழிவெண்பா மதுரை பதிற்றுப்பத் அந்தாதி மதுரை பதிற்றுப்பத் அந்தாதியை எழுதியவர் யார் விடை பரஞ்சோதி முனிவர் வேதாரண்ய புராணத்தை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர் கழிவெண்பா பரஞ்சோதி முனிவர் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்க பக்கம் எண் நூற்றி பதினொன்னுலேருந்து எடுக்கப்பட்டது புதிய நம்பிக்கையை எழுதியவர் யார் புதிய நம்பிக்கையை எழுதியவர் கமலாலயன் என்ன கமலாலயன் பக்கம் எண் நூற்றி பதினாறு மாபெரும் கல்வியாளர் மேரி மெக்லியோட் பெத்தியூன் அவர்களின் வாழ்க்கையை டேஷ் என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலாலயன் இந்த கதை ரொம்ப பியூட்டிஃபுல்லான கதை புத்தகம் கிடைச்சதுன்னா அதை படிச்சு பாருங்க மாபெரும் கல்வியாளர் மேரி மெக்லியோட் பெத்தியூன் அவர்களின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலாலயன் கொற்கை கோமான் கொர்க்கையும் பெருந்துரை என்ற அடி இடம்பெறும் நூல் என்ன கொற்கை கோமான் கொர்க்கையும் பெருந்துரை என்ற அடி இடம்பெற்ற நூல் இங்குறு நூறு விடை இங்குறு நூறு பக்கமே நூற்றி பதினேழில் சில இலக்கண கேள்விகள் இருக்கின்றன அதில் மிக முக்கியமான கேள்வி வினா எத்தனை வகைப்படும் வினா என்பது அறிவினா வினா வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா என்று ஆறு வகைப்படும் வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த வினா வகைகளை படிங்க இந்த வினா வகைகளை பத்தி கேள்விகள் கேட்கலாம் அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அறிவு அறியாமை ஐயுருள் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் என வினாவின் வகைகளை கூறும் நூல் எது இந்த வினாவின் வகைகளை ஒரு இலக்கண நூல் தான் குறிப்பிட முடியும் நமக்கு மிக பரிச்சயமான நம்ம கேள்விப்படுற இலக்கண நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியமும் நன்னூலும் இந்த வினாவின் வகைகளை பற்றி எடுத்தியம்பும் இந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூல் விடைகளை பற்றியும் வினாவை பற்றியும் மேலும் சில பாடல்களில் குறிப்பிடுது பக்கத்தில் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு படிச்சு பாருங்க அதுவும் நன்னூல் பாடல் தான் தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது எது அந்த வினாவுக்கு என்ன பேர்னா அறிவினா என்று பெயர் எடுத்துக்காட்டு ஒரு ஆசிரியர் மாணவனை பார்த்து நிலவுக்கு முதன் முதலில் சென்றவர் யார் அவருக்கு விடை தெரியாம கேட்கிறாரு விடையை தெரிஞ்சுக்கிட்டே அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்று வினவுவது அறிவினா அடுத்த கேள்வி தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக கேட்பதுக்கு பேரு அறியாவினா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவதற்கு பெயர் ஐய வினா தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது குழல் வினா இதன் விலை என்ன இதை எனக்கு தருவீர்களா அப்படின்னு கேட்கறது குழல் வினா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடைவினா ஏப்பா என்கிட்ட ரெண்டு பேனா இருக்குது உனக்கு ஒன்று வேணுமா அப்படின்னு கேட்கறது வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுவது ஏவல் வினா அடுத்த கேள்வி விடை எத்தனை வகைப்படும் வினா ஆறு வகைப்படும் விடை அப்படிங்கிறது எட்டு வகைப்படும் இந்த விடையை இரண்டு பெரிய பிரிவுகளாக பிரிக்கலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வெளிப்படை விடை இன்னொன்று குறிப்பு விடை வெளிப்படை விடைகள் மூன்று வகைப்படும் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடை மறைவிடை நேர்விடை என்னென்ன விடை மறைவிடை நேர்விடை பின்வருவனவற்றுள் எது வெளிப்படை விடை வகை அல்ல என்னென்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா விடை மறைவிடை நேர்விடை உருவது கூறல் விடை அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் எது வெளிப்படை விடை அல்ல என்று சூஸ் பண்ணணும் எதில் சூஸ் பண்ணுவீங்க உருவது கூறல் விடை என்பதை நீங்கள் சூஸ் பண்ணணும் ஏன்னா சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை என்பது வெளிப்படை விடைகள் குறிப்பு விடைகள் என்பவை யாவை மீதமுள்ள அனைத்து விடை வகைகளும் குறிப்பு விடைகள் ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை இவையெல்லாம் குறிப்பு விடைகள் இதை பற்றி புத்தகத்தில் கொடுத்துருக்கிறத அப்படியே காபி பண்ணி பேஸ் பண்ணியிருக்கேன் நான் ஜூம் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் சுட்டு விடை என்பது சுட்டி கூறும் விடை நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதை படித்து பாருங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த புரிதல் கிடைக்கும் அடுத்த விடை வகைக்கு போகலாம் பாஸ் பண்ணிட்டு படித்து பாருங்க கேள்விக்கு போகலாம் பக்கமே நூற்றி பத்தொன்பதுல கொடுக்கப்பட்டிருக்கு செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு என்ன பெயர் யுலில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர் முன்னாடி கேள்விகளின் வகைகள் எத்தனை பார்த்தோம் ஆறு விடைகளின் வகைகள் எட்டு பொருள்கோள் எத்தனை வகைப்படும் என்றால் அதுவும் எட்டு வகைப்படும் பொருள்கோள் எட்டு வகைப்படும் பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் அது என்ன பொருள்கோள் அது ஆற்று நீர் பொருள்கோள் ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் பொருள்மாறு அமைந்தால் அது ஆற்று நீர் பொருள்கோள் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலார் செல்வமே போல் போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே இது ஒரு சீவக சிந்தாமணி பாடல் இப்பாடலில் காணப்படும் பொருள்கோள் என்ன இல்ல எல்லாமே தெல்ல தெளிவாக நேரடியாகவே கொடுக்கப்பட்டிருக்கு ஆகவே இது ஆற்று நீர் பொருட்கோள் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பிறழாமல் நிரல் நிறையாக அதாவது வரிசையாக அமைந்து வருவது டேஷ் பொருட்கோள் ஆகும் வரிசையாகவே அமைந்து வந்தால் அதுக்கு பேர் நிரல் நிறை பொருட்கோள் என்று பெயர் செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினைச்சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் டேஷ் பொருட்கோள் ஆகும் இந்த கேள்விகள் அப்படியே கேட்கப்படலாம் விடை முறை நிரல் நிறை பொருட்கோள் விடை என்ன முறை நிரல் நிறை பொருள்கோள் அடுத்த கேள்விக்கு போலாம் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறளில் காணப்படும் பொருள்கோள் வகை என்ன இந்த குறளில் காணப்படும் பொருள்கோள் வகை முறை நிரல் நிறை பொருள்கோள் செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதலுக்கு என்ன பெயர் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிறை பொருட்கோள் என்று பெயர் நிரல்நிறை பொருட்கோள் எத்தனை வகைப்படும் ரெண்டு வகைப்படும் ஒன்று முறை இன்னொன்று எதிர் விலங்குடு மக்கள் அணையர் இங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் இக்குறளில் காணப்படும் பொருள்கோள் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அன்பு மரணம் உடைத்தாயின் என்ற குரல் முறை நிரல் நிறை பொருட்கோள் விலங்கொடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் இது எதிர் நிரல் நிறை பொருள்கோள் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடைக்கும் ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடைக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வது டேஷ் பொருள்கோள் ஆகும் கேள்வியிலே விடை இருக்கு பாருங்க சிதறி கிடக்கும் சொற்களை பொருள்களுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள் கோள் விடை என்ன கொண்டு கூட்டு பொருள் கோள் ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு மயிலை நாதர் உரை இதில் காணப்படும் பொருட்கோள் கொண்டு கூட்டு பொருட்கோள் யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏர்புழி இசைப்பது கொண்டு கூட்டே என கொண்டுகூட்டு பொருள்கோளுக்கு இலக்கணம் வகுப்பு நூல் என்ன நம்ம முன்னே சொன்ன இலக்கண நூல் அப்படின்னா ஒன்று தொல்காப்பியம் நன்னூல் ஆப்ஷனை பாருங்க ஆப்ஷனை பார்த்தே இதுக்கு ஏறக்குறைய கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம் இதுக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூல் அடுத்து இயல் இன் புக் பேக் கொஷின்ஸ் பக்கமே நூத்தி இருபத்தி ஒன்னு இருக்கு பாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்ன குறிப்பு உணர்த்தும் செய்தி சங்க காலத்திலேயே மொழிபெயர்ப்பு இருந்தது என்பதே இந்த குறிப்பு உணர்ந்தும் செய்தி சங்க காலத்திலேயே மொழிபெயர்ப்பு இருந்தது அருந்துணை என்பதை பிரித்தால் அது எப்படி பிரிக்கலாம் அருந்துணை என்பது அருமையான துணை அல்ல அரிய துணை ஆகவே அருகூட்டல் துணை என்பது சரியான விடை அருந்துணை என்றால் அருமையான துணையெல்லாம் இல்லை அது அரிய துணை ஆகவே அருக்கூட்டல் துணை புக்பேக் மூணாவது கொஷின் இங்கு நகரப்பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்பது என்ன வினா இங்கு நகரப்பேருந்து நிற்குமா என்பது அவருக்கு உண்மையாகவே தெரியாம தான் கேட்கிறாரு ஆகவே அது அறியா வினா அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது சுட்டி காட்டுறாரு தான் நிற்கும்னா ஆகவே அது சுட்டு வினா ஆகவே ஆப்ஷன் இ என்பது சரியான விடை அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது இதில் எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா கல்வி சரியான கல்வி இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஷ் இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன் மன்னன் தான் இகழ்ந்தான் அவரிடம் அன்பு வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் இறைவன் என்ன பண்ணிட்டார்னா கோயில விட்டுட்டு ஒரு தெற்கு வாசலில் போய் தங்கினதா அந்த பாடலில் இருக்குது இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்றில் அட்டவணையில் விடுபட்டதை எழுதுக அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு சிறிய நேரத்தை இதில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களால் எளிதாக விடையளிக்க முடியும் அது மட்டும் இல்லை இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா எழுவாய் தொடரை எப்படி பெயரேச்சு தொடராக மாற்றலாம் அல்லது வினையேச்ச தொடராக மாற்றலாம் அல்லது விழி தொடராக மாற்றலாம் இல்லைன்னா வேற்றுமை தொடராக மாற்றலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன கனெக்ஷன் எப்படி நாம் அதை மாற்ற முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இதிலேருந்து கற்றுக்கலாம் நான் இதை கொஞ்சமாக ஜூம் பண்ணுறேன் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள் அடுத்து அறிவை விரிவு செய் இதுலேருந்தும் கேள்வி கேட்கலாம் பதிமூன்று வெவ்வேறு மொழி சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்து அதுக்கு சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று என்று பெயர் வைத்தவர் வள்ளிக்கண்ணன் குட்டி இளவரசன் இதை தமிழில் வே ஸ்ரீராம் அவர்கள் ஆசிரியரின் டைரி என்ற மொழிபெயர்ப்பு நூல் எம் பி அகிலா அவர்கள் அடுத்த பாடத்துக்கு போகலாம் இயல் ஏழு அதில் முதல் கேள்வி பக்கமே நூற்றி இருபத்தி எட்டில் மன்னிக்கணும் கேள்வி தவறா இருக்கு கரகாட்டம் மற்றும் கரகம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது கரகாட்டத்துக்கு இன்னொரு பெயர் கரகம் கரகத்துக்கு இன்னொரு பெயர் கும்பாட்டம் என்று பெயர் கரகாட்டம் நிகழ்த்துதலில் எத்தனை பேர் நிகழ்த்த வேண்டும் என்ற வரையறை உள்ளது கரகாட்டம் நிகழ்த்துதலில் இத்தனை பேர் தான் அப்படின்னு இல்லை ஆகவே இதுக்கு வரையறை எதுவும் இல்லை பக்கம் எண் நூற்றி இருபத்தி ஒன்பது கரகம் என்னும் சொல் இடம்பெறும் நீர வரியா கரகத்து என்ற வரி இடம்பெறும் நூல் எது இந்த வரி இடம்பெறும் நூல் புறநானூறு நீரற வரியா கரகத்து அது புறநானூறு சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களில் ஒன்றாக குறிப்பிடப்படும் டேஷ் என்ற ஆடலே கரகாட்டத்திற்கு அடிப்படை என்று கருதப்படுகிறது சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களில் ஒன்றாக குறிப்பிடப்படும் குடக்கூத்து என்ற ஆடலே கரகாட்டத்திற்கு அடிப்படை என்று கருதப்படுகிறது மயிலாட்டம் எதன் துணையாட்டமாகும் மயிலாட்டம் என்பது கரகாட்டத்தின் துணையாட்டம் தான் காவடி ஆட்டம் என்ற சொல்லில் கா என்பதற்கு பொருள் என்ன கா என்பது பாரம் தாங்கும் கோல் தேவத்துந்துபி என அழைக்கப்படும் இசைக்கருவி எது தேவத்துந்துபி என அழைக்கப்படும் இசைக்கருவி உருமி தேவராட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மரபு தேவராட்டம் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தது அல்ல தேவராட்டம் என்பது வானத்து தேவர்கள் ஆடும் ஆட்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தேவராட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மரபு மரபு என்னன்னா எட்டு முதல் பதிமூன்று பேர் பக்கம் நூற்றி லிருந்து கேள்விகள் பின்வருவனவற்றுள் போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலை எது முக்கியமான கேள்வி இந்த எக்ஸாமுக்கு வரலாம் போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலை பொய்கால் குதிரை ஆட்டம் விடை பொய்கால் குதிரையாட்டம் புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் ஆகிய பெயர்களில் அழைக்கப்படும் ஆட்டம் எது புறவினா குதிரைன்னு அர்த்தம் ஆகவே இதற்கான சரியான விடை பொய்கால் குதிரையாட்டம் தகக தக தகக தந்தக்க தந்தக்க என்று தாளம் இப்படி தொடங்கும் இந்த பாடல் திருப்புகளில் இருக்கின்றது திருப்புகழை எழுதியவர் அருணகிரிநாதர் இவர் எந்த இசைக்கருவியை பற்றி இவ்வாறு பாடுகிறார் என்றால் தப்பு என்கின்ற பறையை பற்றி பாடுகின்றார் தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றாக இடம்பெறும் இசைக்கருவி எது தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றாக இடம்பெறும் இசைக்கருவி பறை தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எது தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலி ஆட்டம் திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக இருக்கும் கலை எது மிக முக்கியமான கேள்வி திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக இருக்கும் கலை தெருக்கூத்து தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் மற்றும் நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவரும் யார் அவர்தான் கலைஞாயிறு என்று அழைக்கப்பட்ட நா முத்துசாமி அவர்கள் சமீபத்தில் தான் இறந்து போனாரு நா முத்துசாமி அவர்களுக்கு இந்திய அரசின் தாமரை திரு விருதும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதும் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது அர்ஜுனன் தபசு என்ற மழை வேண்டி நிகழ்த்தப்படும் கலை வடிவம் யாது மழை வேண்டி நிகழ்த்தப்படும் அர்ஜுனன் தபசு என்ற கலைக்கு என்ன பெயர்னா தெருக்கூத்து விடை தெருக்கூத்து தோளில் செய்த வெட்டு வரைபடங்களை விளக்கின் ஒளி ஊடுருவும் திரை சீலையில் பொருத்தி உரையாடியும் பாடியும் காட்டுவது பொம்மலாட்டம்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது தோற்பாவை கூத்து திருக்குறளில் டேஷ்பாவையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது எந்த கலை வடிவம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா மரப்பாவை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது தோலால் செய்த வெட்டு வரைபடங்களை யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் தோற்பாவை கூத்து மர பொம்மைகளை யூஸ் பண்ணி ஒளி உடுறும் திரைச்சிலையில் பொருத்தி உரையாடியும் பாடியும் காட்டுவது மரப்பாவை தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகள் காணப்படும் இலக்கியங்கள் யாவை தோற்பாவை கூற்று பற்றிய செய்திகள் காணப்படும் இலக்கியங்கள் திருவாசகம் மற்றும் பட்டினத்தார் பாடல் விட என்ன திருவாசகம் மற்றும் பட்டினத்தார் பாடல் ராச சோழன் தெரு மலேசியாவின் எந்த நகரில் உள்ளது சோழன் தெரு என்றே மலேசியாவில் கோலாலம்பூர் நகரில் உள்ளது விடை என்ன கோலாலம்பூர் நகர் பக்கம் என் நூற்றி முப்பத்தி மூன்றிலிருந்து ஒரு கவிதை பூத்தொடுத்தல் கவிதையை எழுதியவர் யார் பூத்தொடுத்தல் கவிதையை எழுதியவர் உமா மகேஸ்வரி அவர்கள் கவிஞர் உமாமகேஸ்வரியை பற்றி ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது புத்தகத்திலிருந்து நான் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன் படித்து பாருங்கள் இவர் மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர் தற்பொழுது தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார் இவர் எழுதிய நூல்கள் நட்சத்திரங்களின் நடுவே அப்படிங்கிற ஒரு நூல் பொறுத்துகளை கேட்கலாம் நட்சத்திரங்களின் நடுவே அப்படின்னு போட்டு அந்த சைடில் கவிஞர் உமா மகேஸ்வரி அப்படின்னு கொடுக்கலாம் வெறும் பொழுது கற்பாவை உள்ளிட்ட கவிதை தொகுதிகளை படைத்துள்ளார் கவிதை சிறுகதை புதினம் என்று பல தளங்களில் இவர் இயங்கி வருகிறார் அடுத்து பக்கமே நூற்றி முப்பத்தி நான்குலேருந்து கேள்விகள் பார்க்கலாம் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை எழுதியவர் யார் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை எழுதியவர் குமரகுருபர் என்ன குமரகுருபர் எண்பத்தி ஏழாவது கேள்வி செம்போனடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட ரொம்ப புகழ்பெற்ற பாடல் எனத் தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எது இந்த பாடல் இடம்பெற்ற நூல் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் மற்றும் அது என்ன பருவம்னு பார்த்தீங்கன்னா செங்கீரை பருவ பாடல் நிறைய பருவங்களா தான் பாட்டுடைய தலைவனை குழந்தையாக உருவகம் செய்து கொண்டு பாடுவார்கள் செம்போ நடிச்சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட என தொடங்கும் அந்த பாடல் முத்துக்குமாரசாமி தமிழ் அது எந்த பருவத்தில் பாடப்பட்ட பாட்டு அப்படின்னா செங்கீரை பருவம் குண்டலமும் குழைக்காதும் இதன் இலக்கண குறிப்பு என்ன உம் விகுதி வெளிப்படையாகவே ஒவ்வொரு சொல்லின் இறுதியிலும் வந்திருக்கு ஆகவே அது என்னும் ஆடுக என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆடுக என்பது வியங்கோள் வினைமுற்று பதிந்து எனும் சொல் பகுபத உறுப்பிலின்படி எவ்வாறு பிரியும் படி இல்ல அது பதி பதி கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் உ என்பது பதிந்து என்ற சொல்லின் பகுபத உறுப்பின படி பிரியும் வார்த்தைகள் அடுத்தது சொல்லும் பொருளும் இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இந்த பாடலில் பண்டி என்று ஒரு வார்த்தை வருகின்றது பண்டி என்றால் வயிறு என்ற அர்த்தம் அசும்பிய என்றால் ஒளி வீசுகிற என்ற அர்த்தம் முச்சி என்றால் தலையுச்சி கொண்டை என்று அர்த்தம் அடுத்த கேள்வி பக்கமே நூற்றி முப்பத்தஞ்சிலிருந்து செங்கீரை பருவத்தின் காலம் என்ன செங்கீரை பருவம் என்பது ஒரு குழந்தை பிறந்து ஐந்திலிருந்து ஆறு மாதங்களுக்குள் அந்த குழந்தை இருக்கும் பருவம் செங்கீரை பருவம்னா ஐந்திலிருந்து ஆறு மாதங்கள் தலை எப்படி லேசா ஆடுற பருவம் பொறுத்துக கிண்கிணி என்ற அணிகலன் எங்கு அணியப்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா காலில் அணிவது அரைநான் என்பது இடையில் அணிவது சுட்டி என்பது நெற்றியில் அணிவது குழை என்பது குழை குண்டலம் இதெல்லாம் காதில் அணிவது சூழி என்பது தலையில் அணிவது பிள்ளைத்தமிழ் எந்த இலக்கிய வகையை சார்ந்தது பிள்ளைத்தமிழ் என்பது சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது பிள்ளைத்தமிழின் மொத்த பருவங்கள் மற்றும் பாடல்களின் எண்ணிக்கை என்ன காட்டுடை தலைவனை குழந்தையாக கொண்டு எத்தனை பருவங்களாக பிரிப்பார்கள் என்றால் பத்து பருவங்கள் ஒவ்வொரு பருவத்திலையும் பத்து பாடல்கள் ஆகவே மொத்தம் நூறு பாடல்கள் இருக்குது பிள்ளைத்தமிழின் மொத்த பருவங்கள் பத்து மொத்த பாடல்களின் எண்ணிக்கை நூறு பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும் பிள்ளைத்தமிழ் இரண்டு வகைப்படும் ஒன்று ஆண் பார் பிள்ளை தமிழ் இன்னொன்று பெண் பார் பிள்ளைத்தமிழ் இதில் ஆண் பார் பிள்ளை தமிழுக்கும் பெண் பால் பிள்ளைத்தமிழுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா கடைசி மூன்று பருவங்கள் வித்தியாசமாக இருக்கும் ஆண்பார் பிள்ளை தமிழில் கடைசி மூன்று பருவங்களில் சேராதது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கடைசி மூன்று பருவங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு சிற்றில் இன்னொன்று சிறுபறை இன்னொன்று சிறுத்தேர் இது ஆண்களுக்கு மட்டுமே உள்ள கடைசி மூன்று பருவங்கள் ஊசல் என்பது ஆண் பிள்ளையின் கடைசி மூன்று பருவங்கள் இல்லை இதுக்கான சரியான விட என்னன்னா ஊசல் என்பது ஆண்பார் பிள்ளை தமிழின் கடைசி மூன்று பருவங்களில் சேராதது அடுத்த கேள்வி பின் வருவனவற்றில் பெண் பிள்ளை தமிழின் கடைசி மூன்று பருவங்கள் யாவை பிள்ளை தமிழின் கடைசி மூன்று பருவங்கள் கழங்கு அம்மானை மற்றும் ஊசல் கழங்கு அம்மானை மற்றும் ஊசல் மீதி ஏழு பருவங்களும் பொதுவான பருவங்கள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பு செங்கீரை தால் சப்பாணி முத்தம் வருகை மற்றும் அம்புலி வீடியோ பாஸ் பண்ணிட்டு பொதுவான பருவங்களையும் கடைசி மூன்று வித்தியாசப்படுகின்ற பருவங்களையும் மறுபடியும் ஒருத்தரவை படிச்சுக்கோங்க கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி அதற்கு என்னவென்று பெயரிட்டார் அவர் ராமாயணம்ங்கிற பெயர் அவர் வைக்கல அவர் வைத்த பெயர் ராமாவதாரம் அவர் வைத்த பெயர் ராமாவதாரம் அதுக்கு பிறகு அது கம்பராமாயணம் என்று அழைக்கப்பட்டது நம்ம சீஃப் மினிஸ்டர் கூட கம்பராமாயணத்தை எழுதியவர் அப்படின்னு ஒன்று சொன்னார் நமக்கு எதுக்கு அரசியல் அடுத்ததுக்கு போகலாம் கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை என்ன கம்பராமாயணத்தில் ஆறு காண்டங்கள் இருக்கின்றன கல்வியில் பெரியவர் டேஷ் இவர் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் இந்த முதுமொழிகளுக்கு உரியவர் யார் கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் கம்பரை ஆதரித்த வள்ளல் திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் அவர்கள் விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் என புகழ் பெறுபவர் யார் விருத்தம் என்னும் ஒன்பாவுக்கு உயர் என புகழ் பெறுபவர் கம்பர் திருக்கை வழக்கத்தை எழுதியவர் யார் சந்தேகமே வேணாம் கம்பர் கம்பர் எழுதிய மற்ற நூல்களில் இருந்து நிறைய கேள்விகள் கேட்கப்படுகின்றன அதில் ஒரு கேள்விதான் அது பின்வருவனவற்றில் கம்பரின் நூல் அல்லாதது எது கம்பரின் நூல் அல்லாதது எதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எதுலாம் கம்பர் எழுதின நூல்னு பார்க்கலாம் திருக்கை வழக்கணும்னு பார்த்தோம் அது கம்பர் எழுதினது ராமாயணம் கம்பர் எழுதினது சரஸ்வதி அந்தாதி கம்பர் எழுதினது சடகோபர் அந்தாதி கம்பர் எழுதினது சிலை எழுபது கம்பர் எழுதினது ஏர் எழுபது கம்பர் எழுதினது அவர் எழுதாதது எதுன்னு அந்தாதி விடை என்ன கம்பரின் நூல் அல்லாதது கொடுக்கப்பட்டுள்ள சடையப்பர் அந்தாதி சடகோபர் சடையப்பர் என்பது தவறான விடை பாய்ச்சல் என்ற கதையை எழுதியவர் யார் இதுவும் ஒரு பொறுத்துகள் கொடுக்கலாம் பாய்ச்சல் ரைட் சைடில் எங்கேயோ சா கந்தசாமி அப்படின்னு அதுதான் விடை பாய்ச்சலை எழுதியவர் சா கந்தசாமி பாய்ச்சல் என்ற சிறுகதை இடம்பெற்ற நூல் இது பாய்ச்சல் என்ற சிறுகதை இடம்பெற்ற நூல் தங்கையின் மீது நான்கு கண்கள் சா கந்தசாமியின் ஊர் எது சா கந்தசாமி மயிலாடுதுறையை சார்ந்தவர் சா கந்தசாமிக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த புதினத்துக்காக வழங்கப்பட்டது புதினம்னா நாவல் எந்த நாவலுக்காக வழங்கப்பட்டது என்றால் விசாரணை கமிஷன் சாயாவனம் புதினத்தின் ஆசிரியர் யார் சாயாவனம் புதினத்தின் ஆசிரியர் சா கந்தசாமி சா கந்தசாமி எந்த குறும்படத்திற்காக அனைத்துலக விருதை பெற்றார் இன்டர்நேஷ்னல் அவார்ட் அவருக்கு எந்த ஷார்ட் ஃபிலிம்காக கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சுடுமண் சிலைகள் விடை என்ன சுடுமண் சிலைகள் பின்வருவனவற்றில் எது சா கந்தசாமியின் புதினம் அல்ல இந்த மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கப்படுகின்றன சரியான விடை சந்திரகுமாரி சாந்தகுமாரின்னு அவர் எழுதியிருக்காரு சந்திரகுமாரி என்று அவர் எழுதவில்லை வீதி தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் இதெல்லாம் சா கந்தசாமி எழுதிய நாவல்கள் சந்திரகுமாரி என்பது தவறு சாந்தகுமாரி என்பது சரி சாந்தம் அதுதான் சரி அடுத்த கேள்வி ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என ராமநாதபுரம் மாவட்ட தொண்டியை பற்றி குறிப்பிடும் நூல் எது தொண்டியை பற்றி குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம் பக்கமே நூத்தி நாற்பத்தி இருந்து அகத்திணைகள் பற்றிய கேள்விகள் வருகின்றன புதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் ஆகியன எந்த திணைக்கு உரியன முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் ஆகியவை ஐந்து திணைகளுக்கு உரியன இந்த ஐந்து நிலங்கள் என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும் குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும் வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம் கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல் சுரமும் சுரம் சார்ந்த இடமும் பாலை இந்த திணைகளை பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் வரும் கவனமாக பாருங்க நிலமும் பொழுதும் டேஷ் பொருள் எனப்படும் இதில் முதற் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலமும் பொழுதும்தான் முதற்பொருள் என்பது நிலமும் பொருளும் பொழுது எத்தனை வகைப்படும் பொழுது மேஜராக இரண்டு வகைப்படும் ஒன்று பெரும்பொழுது இன்னொன்று சிறுபொழுது பின்வருவனவற்றில் பெரும்பொழுது அல்லாதது பக்கத்திலே கொடுத்துருக்கேன் இப்போ பெரும்பொருள் என்பது கார்காலம் குளிர்காலம் முன்மணி காலம் பின்பணி காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் ஆகவே இதில் கார் குளிர் பின்பணி என்பதெல்லாம் பெரும்பொழுது வைகறை என்பது சிறுபொழுது ஆகவே பெரும்பொழுது அல்லாதது வைகறை வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த காலத்தை ஒரு தடவை படிங்க கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசி மாதங்களில் காணப்படும் காலம் சித்திரை வைகாசியில் இளவேநீர் காலம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு மாதங்கள்லேயும் என்னென்ன காலம் அப்படின்னு பார்த்து கவனமாக உள்வாங்கிக்கோங்க அடுத்த கேள்வி பின்வருவனவற்றில் சிறு பொழுது அல்லாதது எது ஏற்பாடு யாமம் காலை இதெல்லாம் சிறுபொழுதுகள் இளவேநீர் என்பது பெரும்பொழுது சிறு அடுத்தது இந்த பிங்க் கலர்ல எழுதியிருக்காங்க இல்லையா காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை இதெல்லாம் சிறு பொழுதுகள் அதோட நேர இடைவெளி என்ன அப்படிங்கிறத கவனமாக வீடியோ பாஸ் பண்ணிட்டு உள்வாங்கிக்கோங்க ஏற்பாடு என்பதை எவ்வாறு பிரித்து எழுத முடியும் ஏற்பாடு என்பதை எல் கூட்டல் பாடு என்று பிரிக்கலாம் எல் என்றால் சூரியன் ஞாயிறு என்று பொருள் பாடு என்பது மறையும் நேரம் ஆகவே அதை எப்படி பிரிப்போம்னா எல் கூட்டல் பாடு என்று பிரிப்போம் குறிஞ்சி திணையின் சிறுபொழுது யாது இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி இதிலிருந்து நிறைய கேள்விகள் கேட்கப்படும் குறிஞ்சி திணையின் சிறுபொழுது யாது குறிஞ்சி திணையின் சிறுபொழுது யாமம் கீழே ஒரு டயக்ராம் இருக்கு அதை ஜூம் பண்றேன் அதிலிருந்து நிறைய கேள்விகள் வரலாம் குறிஞ்சியின் பெரும்பொழுது குளிர்காலம் முன்மணி காலம் பெரும் பெரும்பொழுது கார்காலம் மருத நிலமும் நெய்தல் நிலமும் கொண்டிருக்கும் பெரும்பொழுதுகள் ஆறு பெரும்பொழுதுகள் பாலை அப்படிங்கிறது இளவேனில் முதுவேனில் மற்றும் பின்பணி இதில் ஒவ்வொரு திணையின் சிறுபொழுதும் இருக்குது குறிஞ்சி குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் குறவர் குரத்தியர் இருக்கிற இடம் அங்கே யாமம் முல்லை முல்லை நிலம் அப்படிங்கிறது மாலை மருதம் வைகரை நெய்தல் ஏற்பாடு பாலை நண்பகல் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு பகுதியை மறுபடியும் உள்வாங்கிக்கோங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் ஒரு நிலத்தின் தெய்வம் மக்கள் தொழில் விலங்கு இவையெல்லாம் டேஷ் பொருள்கள் இவையெல்லாம் கருப்பொருள்கள் ஒரு நிலத்தின் தெய்வம் மக்கள் தொழில் விலங்கு இவையெல்லாம் கருப்பொருள்கள் ஒவ்வொரு நிலத்தின் மக்கள் ஒவ்வொரு நிலத்தின் தெய்வம் ஒவ்வொரு நிலத்தின் தொழில் இதை பத்தி புத்தகத்துல ஒரு பெரிய சார்ட் இருக்கு அதை நம்ம இந்த ரெண்டு பொருத்தகையை பார்த்துட்டு அடுத்தது பார்க்கலாம் குறிஞ்சி நிலத்தின் மக்கள் வெற்பன் குறவர் குரத்தியர் குறிஞ்சி குறவர் முல்லை முல்லை அப்படிங்கிறது ஆயர் ஆய்ச்சியர் தோன்றல் மருதநிலத்து மக்கள் ஊரன் உழவர் உழத்தியர் நெய்தல் நில மக்கள் சேர்ப்பன் பரதன் பரத்தியர் பாலை நில மக்கள் எயினர் எயிற்றியர் மிக முக்கியமான கேள்வி மக்களை பற்றி அடிக்கடி கேள்விகள் வரும் அடுத்த கேள்வி ஒவ்வொரு நிலங்களின் விலங்குகளுக்கு பற்றியது விலங்குகளை பொறுத்துக என்று கேட்கப்பட்டுள்ளது குறிஞ்சி நிலத்தின் விலங்குகள் புலி கரடி சிங்கம் முல்லை நிலத்தின் விலங்குகள் முயல் மான் புலி மருத நிலம் எருமை நீர்நாய் நெய்தல் முதலை சுறா பாலை வலிமை இழந்த யானை வலி இழந்த யானை என்றால் வலிமை இழந்த யானை என்று பொருள் அடுத்து பக்கமின் நூற்றி நாற்பத்தி ஏழு புத்தக பின் வினாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு தெய்வம் அந்த சார்ட்டை இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த புக் பேக் கொஷின்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம் எடுத்துக்காட்டாக குறிஞ்சி நிலத்தின் தெய்வம் யார் குறிஞ்சி நிலத்தின் தெய்வம் முருகன் முல்லை திருமால் மருதம் இந்திரன் நெய்தல் வருணன் பாலை கொற்றவை இது புக்கில் இருக்குது புக்கு கிடைக்காதவங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதை படித்து பாருங்க வீடியோவை பாஸ் பண்ணுங்கள் குறிஞ்சி நிலத்தின் மக்கள் வெற்பன் குறவர் குரத்தியர் முல்லை நிறத்தின் விலங்கு முயல் மான் புலி நெய்தல் நிலத்தின் பூ தாழை நெய்தல் இந்த அட்டவணையை மரணம் செஞ்சுக்கோங்க இந்த அட்டவணை மிக மிக முக்கியம் நான் இந்த அட்டவணையோட அடுத்த பகுதிக்கு போகிறேன் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு குறிப்பாக கூட எழுதி வச்சுக்கோங்க புக் பேக் கொஷின்க்கு போகலாம் சரி இப்போ புக் பேக் கொஷின்ஸ் பார்ப்போம் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் யாவை குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் விடை என்ன குறிஞ்சி மருதம் நெய்தல் அடுத்தது ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரின் செயற்பாட்டு வினை தொடர் எது ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் இதை செயற்பாட்டு வினையா மாத்தினா ஒயிலாட்டம் இரு வரிசைகளில் நின்று ஆடப்படுகின்றது என்பது சரியான விடை மலர்கள் தரையில் நழுவும் எப்போது மலர்கள் தரையில் நழுவும் எப்பொழுது என்றால் தளர பிணைத்தால் பூ கட்டும் போது தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும் அடுத்து கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் இப்போ நம்ம ஒரு தொடர் படித்தோம் இல்லையா இந்த தொடரின் வினா எது இந்த தொடருக்கான எதுன்னா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை என்பதுதான் கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவைன்னு கேட்டால் கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் அப்படின்னு பதில் சொல்லலாம் கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் அங்கு வறுமையே இல்லை ஆகவே அங்கு கொடை இல்லை அடுத்து திருக்குறள் பகுதியிலிருந்து அடிக்கடி கேட்கப்படுகின்ற கேள்வி இந்த திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சில அணிகளை உங்களுக்காக கொடுத்துருக்கேன் பொருளல்லவரை பொருளாகச் பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் இந்த குரலில் பயின்று வரும் அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா சொல் பொருள் பின்வருநிலை அணி குன்றேரி யானை போர் கண்டற்றால் தங்கை ஒன்றுண்டாகச் செய்வான் வினை இக்குரலில் பயின்று வரும் அணி என்ன இதில் பயின்று வரும் அணி ஓமை அணி இன்மையின் இன்னாதது யாதினின் இன்மையின் இன்மையே இன்னாதது இக்குரலில் பயின்று வரும் அணி என்ன இந்த குரலிலும் சொல் பொருள் பின்வருநிலை அணிதான் மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யாம் கண்டதில் இக்குறளில் பயின்று வரும் அணி என்ன இது ஓமை அணி தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான் இதில் பயின்றும் அணி வஞ்ச புகழ்ச்சி அணி சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் இதில் பயின்று ஒரு அணி ஓமை அணி இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நீங்களும் நினைச்சீங்கன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு உதவுங்க இந்த வீடியோ குறித்து உங்களது மேலான கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்க பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தின் வீடியோக்கள் ஐந்து பார்ட்டுகளாக வரும்னு நான் சொல்லியிருந்தேன் மொத்தம் ஒம்போது யூனிட்டுகள் இருக்கின்றன அதில் முதல் ஆறு யூனிட்டுகளை பார்த்துட்டோம் மீதி இருக்கிற மூன்று யூனிட்டுகளை ஒரே வீடியோவாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் அனைவரும் வருகின்ற போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து தற்போது மட்டும் விடைபெறுவது உங்கள் இடி அகாடமி நன்றி வணக்கம்